வணக்கம் கௌசிகன். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். ஃபைன். சரி, இந்த ஓவியம் அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயங்களை நாங்கள் அதுக்குள்ளே உள்ளடக்கலாம். ஆமாம், ஓவியம் என்பது நான் நினைச்சாலும் வர முடியாது, நீங்கள் நினைச்சாலும் வரைய முடியாது, அது கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஓவியத்தின் மீது உங்களுக்கு காதல் எப்போ வந்தது? அதாவது நான் படித்து கொண்டு இருக்கும்போது, அனைவரும் கிட்டத்தட்ட 10-11 வயசு இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அது கூட தெரியாது எந்த வயசில் வந்தது தெரியாது, அந்த வயசு தான் வந்திருக்க வேணும். அப்போ நான் பேப்பரில் வர அந்த சில ஓவியங்கள், சில படங்கள், அதுகளை நான் வந்து ட்ரேஸ் பண்ணி வரைய ஆரம்பித்தேன். அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் பேப்பர் இதுகள்லாம் இப்போ இருக்க ஸ்பெஷல் பென் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா, அப்போ சாதாரண ஒரு சின்ன ஒரு ஷீட்டில் நான் ஆயிலை பூசிட்டு ட்ரை பண்ண விட்டு அதுக்கு மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணி தான் அப்படியே பழகினது. ஸோ அதை கொஞ்சமாக அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங்கையும் என்னுடைய ஸ்கெட்சையும் அந்த ஒரிஜினல் படத்தையும் நாங்கள் வந்து ஐசோலேட் பண்ணி தனியாக பிரிச்சுட்டு அதை பார்த்து பார்த்து ஷேடிங்லாம் செஞ்சு பழகினேன். அப்படியே நிறைய ப்ராக்டிஸ் தான், அவ்வளோ முயற்சியும் ப்ராக்டிஸும் தான். அதே நேரத்தில் இந்த ஓவியக்கலை என்பது நாங்கள் ஆரம்பத்தில் கூறியது மாதிரி அதுக்கான ஒரு இடம் இருக்கணும், அதுக்கான ஒரு மனது இருக்கணும், மனதை ஒருமுகப்படுத்தி நாங்கள் நினைத்ததை வரைய வேணும் என்று சொன்னால், நிச்சயமாக நீங்கள் நினைத்த ஓவியத்தை வரைந்தீங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பலருக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் நினைச்சது உண்டு ஆனால் வந்தது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கா? கிட்டத்தட்ட 99% என்னுடைய பெயிண்டிங் வந்து கிட்டத்தட்ட அதேமாரி வரும். ஒரு ஒரே ஒரு பெயிண்டிங் தான் ரொம்ப தடுமா இருந்தது. எப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 80s இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டர் கலர் டிராயிங் செஞ்சுருந்தேன். நான் ராஜீவ் காந்தி, அவர் என்னென்னா ஒரு ஃப்ளைட்டில் அவர் தனிப்பட்ட ஃப்ளைட்டில் உட்காந்து விண்டோ பக்கத்தில் உட்காந்து கொண்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு ஒரு டைம் மேகசினுக்கு. அந்த அவரோட டோன் பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா, அந்த வெளியே லைட் இருக்குங்களா, விண்டோவுக்கு வெளியே அந்த லைட் பட்டு அப்படி ஒரு பிங்க் கலர் அவருக்கு. அதில் அவர் சும்மாவே அவ்வளோ அழகு என்ன, அந்த பிங்க் கலர் அப்படி ஒரு அழகான கலர், வாட்டர் கலர் நான் ட்ரை பண்ணுறேன், எவ்வளோ வரைஞ்சாச்சுது, ஃபேஸ் எல்லாம் பண்ணியாச்சுது. அந்த டோன், அந்த லைட்டிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இருந்தால் 7-8 தடவை ட்ரை பண்ணி சரியே வரலை, சரி கிழிச்சு வீசிடுவோம் அப்படி பிளான் பண்ணிவிட்டு, அப்புறம் என்ன செய்வேன்னு, சரி ஓகே கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஓகே ஸ்டார்ட் பண்ணேன். சக்ஸஸ், வெரி நைஸ். நல்ல பெயிண்டிங் ஒன்று. சரி சரி. அதே நேரத்தில் நீங்கள் நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறீங்க, உங்களை கீழே உள்ள மாணவர்களுக்கும் ஓவியத்தை கற்றுக் கொடுக்குறீங்க. அண்மையில் உங்களுடைய ஓவிய காட்சி மிக சில ஓவிய கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது, அது பற்றி விவரங்களை பகிர்ந்து கொண்டிருக்கோம். இது வந்து என்னுடைய 13வது ஓவிய கண்காட்சி. இதுக்கு முதல்ல வந்து நான் 2019 இங்கே வச்சுருந்தேன், கொழும்பில் தான் வச்சுருந்தேன். அதுக்கு முதல்ல நான் சாந்தி நிகேதன் கல்கத்தாவில் ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருந்தேன். அப்போ அதுக்கப்புறம் 2019 பிறகு கொரோனா காலம் வந்துருச்சுது. அது பிறகு நேஷனல் சில அசாதாரண சூழ்நிலையில் அப்போ அதுக்குள்ள எனக்கு பெயிண்டிங்ஸ் எல்லாம் செய்ய முடியாமல் போயிடுச்சுது. அப்போ இப்போ ஒரு 4 வருஷம் இடைவெளிக்கு பிறகு தான் இந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, இதுதான் அந்த பெயிண்டிங் கண்காட்சியில். ஓ எஸ், இதுதான் அந்த கண்காட்சியில். கிட்டத்தட்ட எத்தனை ஓவியங்கள் வரைந்து அங்கே வைக்கப்பட்டது? என்னுடையது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட 78 பெயிண்டிங்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருந்தோம் பெயிண்டிங்கில், இந்த எக்ஸிபிஷனில் கண்காட்சியில். எல்லாமே கலர்ஃபுல் டிலைட் தான் பேர், அதாவது வண்ணமயம், மகிழ்ச்சி தரும் வண்ணமயம், அந்த மாதிரி ஒரு டைட்டில் தான் தமிழுக்கு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர்ஃபுல், எதுவுமே ஒரு சோடியான கலர் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, எல்லாமே நல்லா பிரைட் கலர்ஸ். இதில் ஓவியங்கள் வரைஞ்சது வந்து நீங்கள் உட்பட அனைத்து உங்களுடைய மாணவர்களும் சேர்ந்து வரைந்த ஓவியம்? ஆமாம், எல்லா மாணவர்களும் சேர்ந்து தான். அவங்க வகுப்புகளுக்கு நான் ஒவ்வொரு வீக்கும் வகுப்போம் இல்லையா, ஒரு கிளாஸ் போகும்போது அவங்க வரைகிற பெயிண்டிங்ஸையே வச்சு கலெக்ட் பண்ணி ஒரு கலெக்ஷன் ஒரு எக்ஸிபிஷன்ஸ் அப்படின்னு. சரி, அதே நேரத்தில் ஓவியத்தை பார்க்கின்ற பொழுது மிக வித்தியாசமாக இருக்குது, அதே நேரத்தில் நவீனத்தோடு சம்மந்தப்பட்ட ஓவியங்கள் அதிகமாக இருக்குது. ஆமாம் ஆமாம். சரி, இந்த ஓவியத்தினுடைய கான்செப்ட் எப்படி உங்களுக்கு வந்தது, ஓவிய கண்காட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி? அது என்னன்னு சொன்னால், இப்போ இந்த கண்காட்சி கேட்குறீங்களா? இல்லை எல்லா ரைட் ஓகே. 2000 அதான் நான் கிளாஸஸ் வளமையாக போகின்ற கிட்டத்தட்ட நான் 1990 ஸ்டார்ட் பண்ண கிளாஸ் எல்லாம். 2003 ஒரு எக்ஸிபிஷன் கிளாஸ் எடுத்துருந்தேன், ஒரு லேடி மட்டக்குள்ள இருந்தேன், ஒரு லேடி கிளாஸ் எடுத்துருந்தேன். அவன் உண்மையாக அவன் பேரை கூட சொல்லணும், தேங்க்ஸ் பண்ணணும், மிஸ்ஸஸ் ராஜி காட்வின். அவங்க தான் என்ன சொன்னால், அந்த நேரத்தில் நான் சரியான பேக் பயம் எனக்கு எதாக இருந்தாலும். அப்போ ஒரு எக்ஸிபிஷன் செய்யணும்னு சொன்னால், ஐயோ என்னால் முடியாது, கஷ்டம் அப்படின்ட்டேன். ஏன்னா நான் தான் இன்னும் நடத்தணும் இல்லையா. அப்போ அவங்க சொன்னால், இல்லை இல்லை நாங்கள்லாம் இருக்கிறோம், இருந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க உற்சாகப்படுத்தினதில் ஒரு ஸ்டார்ட் பண்ணோம் 2003. அப்படி அந்த எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணி அப்படி 2-3 எக்ஸிபிஷன் அப்படி செஞ்சு வரும்போது எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு செய்யலாம்ட்டு.
அப்போ எல்லாம் முழுக்க முழுக்க நான் தான் ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே மீடியா பிரிண்டிங்ஸ் அதுகள் மற்றது மீட்டிங் வைப்பேன் எக்ஸிபிஷன் முதல்ல வச்சு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி இது தான் நடக்கணும் எல்லாம் பண்ணிடுறது அப்படி அந்த மாதிரி இப்போ எக்ஸிபிஷன் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு இப்போ பண்ணும்போது பெரிய ஒரு கஷ்டம் இல்லை ஹால் மற்ற நாங்கள் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி புக் பண்ணிடுறோம் சரி இந்த உங்களோட ஓவிய கண்காட்சியில் இந்த புத்த பெருமானுடைய ஓவியம் மிகப்பெரிய விலைக்கும் போனது அதே நேரத்தில் நிறைய பேராலும் கவரப்பட்டு வரும் ஆமாம் அதை பற்றி சொல்லுங்க ஓ இதில் என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ சாதாரண ஒரு புத்தர் பெயிண்டிங்கை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவரோட அந்த அமைதியான தோற்றம் அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டான கலர்ஸ் ரொம்ப டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க புத்தர் பெயிண்டிங்க்கு நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் என்னுடைய கருத்து அப்போது பார்க்கும்போது எல்லாருமே வந்து சாந்தமான புத்தர் ஒரு அமைதியான கலர் பின்னுக்கு கொஞ்சம் அழகான லைட்டான கலர் அப்படி தான் எல்லாமே பண்ணுவாங்க இப்போ எனக்கு ஒரு படம் ஒன்று கிடைச்சது கிட்டத்தட்ட ஒரு டார்க் புத்தர் இந்த இதே மாதிரி தான் அதை நான் அப்படியே காப்பி பண்ணலை நான் அது மாடலாக வச்சு கூட செஞ்சேன் இதில் என்னென்னு சொன்னீங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அழகான பிங்க் கலரில் ஒரு ஹைலைட் விழுகுது ஹைலைட் லைட் விழுகுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டான ப்ளூ இருக்குது மீதி பகுதி ஃபேஸில் வந்து எல்லாமே டார்க்காக தான் இருக்குது அப்போ இது வந்து பார்த்தவங்க அதே மாதிரி அழகான கலர்ஃபுல்லாக தான் இருக்குது புத்த பெயிண்டிங் அப்போ வந்து பார்த்தவங்களுக்கு அது வந்து ஒரு வித்தியாசமான பெயிண்டிங்காக தெரியுது ஏன்னா பெருசு வேறு அப்போ நின்று தூர்ந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நின்று பார்த்துக்கொண்டே இருக்காங்க ரொம்ப அட்மையர் இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப எல்லாத்தையும் கவர்ந்துச்சுது அப்போ இது வந்து எல்லாருமே சொன்னாங்க ரைட் ஓகே இது சம்திங் நியூ புதுசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பெயிண்டிங் போச்சு பார்க்கும்போதே ஒரு என்ன சொல்கிறது மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்குது ஆன்மீகமாக இருக்குது அதே நேரத்தில் அழகாகவும் இருக்கும் இது மெடிடேஷன் ரூமில் வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும் அழகாக இருக்கும் பிளாக் பாலில் வச்சா கூட அழகாக இருக்கும் நல்லா இருக்கும் சரி அதே நேரத்தில் இப்போது சில பெயிண்டிங்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ஓவியராக இருக்கிறபடியா இப்போ இந்த மாதிரி புத்தர் படம்லாம் நீங்கள் வரையும் போது ஒன்று தான் வரைவீங்க ஒரு ஆள் வாங்கினது பேர் மற்ற ஆக்களோட வீட்டில் அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்களே எனக்கு அந்த மாதிரி உங்களுடைய கன்செப்ட் எப்படி ஆமாம் என்னுடைய கன்செப்ட் அதே இல்லை ஏன்னா வந்து பார்க்குறவங்க நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன் வந்து பார்க்குறவங்க என்ன செய்வாங்க அவ்வளோ ஹாப்பியாக பார்க்குறாங்கன்னா ஒருத்தர் வாங்கிடுறாங்க ஆனால் அந்த பெயிண்டிங் நாங்கள் கடைசி தான் கொடுப்போம் அடுத்த நாள் எக்ஸ்பிரிஷன் முடிஞ்ச கையில் தான் கொடுப்போம் அதான் முடியும் போது வந்து எடுத்து போயிடுவாங்க ஆனால் என்னன்னு சொன்னால் இப்போ எல்லோரும் விரும்பி பார்த்துட்டு விரும்பி வாங்க தான் நினைப்பாங்க ஏன்னா ஒரு படம் பிடிச்சின்னு சொன்னால் வாங்க விரும்புவாங்க இல்லை நான் மற்ற கொடுத்துட்டேன் செய்யலாம் கொடுக்கலாம்னு சொல்ல முடியாதுன்னா எனக்கு ஆசை என்னென்னா பெயிண்டிங் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும் அவங்க விரும்புகிறது அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 டாக் ஒரு நாய் படம்னு வரைஞ்சிருந்தேன் அது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு டாக் ஒன்று அந்த டாக் என்னன்னு சொன்னால் நான் வந்து ஒரு எக்ஸிபிஷனுக்கும் வரையலை அது வந்து நான் சும்மா ஒரு ஆமாம் இந்த பெயிண்டிங் தான் இது ஃபுல்லாக ஃப்ளோரசன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கேலரியில் வச்சு பார்த்தா அது கண் மூக்குவாயெல்லாம் அப்படி இருக்கும் நேரில் வந்து ஜம்ப் பண்ண போகிற மாதிரி இருக்கும் அப்போ அவ்வளோ விருப்பம் இந்த வந்து எட்டு ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க இன்னும் ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க இந்த பெயிண்டிங் அப்போ நான் கொண்டாந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு ரெண்டு மூணு பேர் வேணும்னு கேட்டுட்டாங்க அதில் ஒரு லேடி வந்து பார்த்துட்டு நான் சொல்லிட்டேன் கொடுத்துட்டேன் அந்த பெயிண்டிங் அப்படின்னா அப்படியே குதி நல்லா தெரியல பார்க்க அவனோட ஃபீலிங்ஸை பார்த்து கொண்டு இருக்கிறேன் அந்த டாகை பார்த்து அப்படியே குதிக்கிறாங்க ஜம்ப் பண்ணுறாங்க அப்படியே இப்படி குதிச்சு குதிச்சு அப்படியே ஆணி கொண்டு ஐயோ ஐ வாண்ட் டு பை திஸ் ப்ளீஸ் என்னமா செஞ்சேன் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா சரி ஓகே இப்படி எனிவே நான் மேக் பண்ணுறேன் திருப்பி காப்பியை பண்ணுறேன் தான் பெயிண்டிங் ஓகே என் தாரோன்னு அப்படி ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டு சந்தோஷமாக போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி சந்தோஷம் வந்து நம்ம கேட்கும்போது கொடுக்க தான் வேணுமே நிச்சயமாக நிச்சயமாக குறிப்பாக சில சில ஆக்களுக்கு சில சில கான்செப்ட் பிடிக்கும் இல்லையா ஆமாம் இப்போ நாங்கள் விநாயகரை வந்து நிறைய வடிவில் பார்த்துருக்கோம் ஆமாம் சரியா இப்போ நீங்கள் வரைஞ்சது வந்து தலைப்பாகையெல்லாம் கட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு ஆமாம் இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் ஆமாம் இதில் என்ன சொன்னால் ஒவ்வொரு என்னுடைய ஒவ்வொரு கண்காட்சியிலும் விநாயகர் வந்து வெரி ஸ்பெஷலாக இருக்கும் என்ன காரணம் என்ன தெரியும் விநாயகர் சரியான பிடிக்கும் வரைகிறதுக்கு பிடிக்கும் நல்லா ஓகே கடவுள் ஓகே தட்ஸ் ஓகே ஆனால் ஒரு பெயிண்டிங்கில் பார்க்கும்போது விநாயகர் என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் வரையலாம் என்ன யாரும் கோச்சிக்க மாட்டாங்க அப்புறம் வந்து கார்ட்டூன் சிலையும் வரைகிறாங்க வித்தியாசமாக வித்தியாசமாக எத்தனையோ பிள்ளையார் படங்கள் இருக்குது அப்போ நான் வந்து என்னென்னா இது ஒரு சாதாரண ஒரு பிள்ளையாட ஒரு யானைக்குட்டியா மாதிரி இருந்த ஒரு படத்தை எடுத்துக்கொண்டு தான் இவ்வளோ டெக்கரேட் பண்ணேன் தலைப்பாக வச்சு அவங்க நல்ல டெக்கரேஷன்லாம் பண்ணி நகையெல்லாம் வச்சு அப்படிலாம் செஞ்சுருக்கேன் தோடும் குத்திருக்கீங்க இல்லையா தோடும் குத்தி இருக்குது அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த டெக்கரேஷன் ஒர்க்லாம் வைஃப் தான் பண்ணுவாங்க மொத்தம் நான் பெயிண்டிங் கேன்வஸை ஃபுல்லாக முடிச்சிருவேன் பட் அந்த சின்ன அந்த ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுறது எல்லாம் வைஃப் செய்வாங்க அப்போ இந்த பெயிண்டிங் வந்து அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் என் பிள்ளையரை வந்து பிள்ளையாராக காட்டாமல் ஒரு வித்தியாசமான பிள்ளையாக காட்டணும் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்லையும் நான் வந்து முயற்சி எடுக்கிறது தான் இப்போ சரி சரி சந்தோஷம் அதே நேரத்தில் இப்படியான பெயிண்டிங்ஸ்லாம் நீங்கள் வரையும் போது உங்களுக்கான சில சில பிரச்சனைகள் இருக்கும் டைமிங் பிரச்சனை இருக்கும் சில ஆக்கள் கேட்குற நேரத்தை உங்களால் கொடுக்க முடியாது தனி ஒரு ஆளாக நீங்கள் செய்யறீங்க நீங்கள் நினச்ச விஷயம் பெயிண்டிங்காக வரணும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டிப்ரெஸ் ஆகிருங்க இதெல்லாம் சமாளிச்சு கொண்டு நீங்கள் எப்படி வரையிறீங்க கடவுள் கிருபை தான் அப்படி தான் சொல்லணும் ஆனால் என்ன இப்போ இப்போ இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு ஹார்ஸ் பிக்சர்னு வரும் டபுள் ரெண்டு ஹார்ஸ் போகிறது வரும் பாருங்கள்
நான் எப்போது வந்து நேச்சுரலாக பெயிண்ட் நேச்சுரல் ஸ்டைல் தான் என்னுடைய பெயிண்டிங், ரியலிஸ்டிக்காக வரைகிறது தான் என்னுடைய ஸ்டைல். அப்போது ஒரு ரெண்டு ஹார்ஸை நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் கம்பைன் பண்ணி அழகாக அந்த நல்ல ஃபாஸ்ட்டாக வர மாதிரி வரையமோன்ட்டு பிளான் பண்ணிட்டேன். எக்ஸிபிஷன் 4 days தான் இருக்குது. அப்போ அப்படி நேச்சுரலாக வரைய போனால் எப்படியும் ஒரு 7 days ஒரு 10 days வேணும். அப்படி பார்க்கும்போது சரி, அப்போ இந்த பெயிண்டிங்கை வந்து வேறு ஒரு ஸ்டைலில் வரைவோம்ட்டு, அப்போ அந்த பெயிண்டிங்கை வந்து நான் எடுத்திருந்தேன். என்னென்னா இன்னொரு நெட்டில் வந்து இன்னொரு பெயிண்டிங், அது வந்து பஸ் ஸ்டோரிங் கொஞ்சம் தான் இருந்தது. முகத்தில் ஒரு வித்தியாசமான அவதாரில் வரும் இல்லையா, அந்த முகத்தில் லைன் அந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு பெயிண்டிங் வந்துச்சு. ஸோ அதை மாடலில் எடுத்துக்கொண்டு இந்த அந்த ஹாஸை ஃபுல் ரெண்டையும் ஃபுல்லாக முடிச்சிருந்தேன். அப்போ அந்த ஹாஸில் அந்த அந்த இதை தெரியும். இது வந்து 3D மியூரல் அப்படியே அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ் பாதுமையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். பாதியில் கட் பண்ண ஹோஸ் அப்படி முன்னுக்கு நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த எல்லாம் எல்லாமே இந்த எம்போஸாக இருக்கும். இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கிளே இருக்குது, இந்தியாவிலேருந்து வருது அந்த கிளே, ஒரு கிராஃப்ட்ஸ் இருக்குது, அதை மோல்ட் பண்ணி அதை நீங்கள் கார்ட்போர்டில் ட்ரா பண்ணிட்டு அந்த கிளேயால் டெக்கரேட் பண்ணணும். டெக்கரேட் பண்ணி அந்த அந்த ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா சுருக்கம்லாம் தெரியும், பெயிண்ட் சுருக்கம்லாம் தெரியும். ஓ, அப்போ அதுக்கு வந்து நான் டிஷ்யூ எல்லாம் ஒட்டி அந்த இதெல்லாம் செஞ்சுட்டு தென் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு மற்ற டிக்கர் இது வந்து என்னென்னா இந்த ராஜஸ்தானில் உள்ள மார்வாரி ஹார்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த ராஜா மார்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஹார்ஸ் இது. அப்போ அதில் ஒயிட்டும் இருக்குது, இந்த கலரும் இருக்குது, பிளாக், எல்லா கலரும் இந்த ஹார்ஸஸ் இருக்குது. கம்பீரமான ஹார்ஸ், டெக்கரேட்டிவாக தான் இருக்கும் அந்த ஹார்ஸெல்லாம் போருக்கு போகிறதுகள் தானே. ஸோ அதுக்காக வேண்டி இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் இதில். சரி, இப்போ நிறைய உங்களோட ஓவியங்களை பற்றி நாங்கள் காட்சி கொடுத்தோம். அதே நேரத்தில் உங்களுடைய என்ன சொல்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கை முறையை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஓவியர்கள் அப்படின்னு சொன்னாலே மிக திறமையான அழகாக ஓவியம் வரைபவர்களாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை, அது வருமானம் கூடிய வழிமுறைன்னு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் முற்று முழுவதுமாக ஓவியத்தை நோக்கி தான் உங்களோட பாதை போகுதா, அல்லது வேறொரு தொழிலை செய்து கொண்டு ஓவியத்தை வரைஞ்சி கொண்டிருக்கிறீங்களா? கலைஞர்களுக்கு வருமானம் என்பது கொஞ்சம் பிரச்சனையா? நல்ல க்வெஸ்சன் இது. என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட நான் 94 வரைக்கும் ஹார்ட்வேர் தான் ஒர்க் பண்ணேன். அப்போவே 94 வரைக்கும் ஹார்ட்வேர் தான் ஒர்க் பண்ணேன் ஆல்மோஸ்ட்ல. அவள் அதுக்கு பிறகு அந்த கடையில் வந்து ப்ராப்ளம் ஆகி அவங்க இந்தியா போயிட்டாங்க. சரி, இந்தியா போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்புறம் நான் அந்த டைம்லேயே நான் என்ன செஞ்சேன், குயிக்காக அந்த சாட்டர்டே அந்த டைமில் இருக்கிற சாட்டர்டே சண்டேஸில் மட்டும் கிளாஸ் எடுத்துக்கொண்டு இருந்தேன். மற்றெல்லாம் ஒர்க் தானே. அப்போ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சுது. அப்புறம் நான் குயிக்காக என்ன சார், கிராஃபிக்ஸ் டிசைன்லாம் படித்தேன். கிராஃபிக் டிசைன், வெப்சைட் டிசைனிங்லாம் படித்தேன். படித்து 2000 நான் கிராஃபிக் டிசைனிங் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ண ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போவே இருந்து நிறைய டிசைனிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கொண்டு வந்திருக்கேன். அப்போ எனக்கு வந்து டிசைனிங்கும் இருக்குது, ஆர்ட் கிளாஸஸும் நான் செய்கிறேன், ப்ளஸ் எனக்கு பெயிண்டிங் ஆர்டர்ஸும் வரும். அப்போ அதில் வரும்போது அப்போ ஃபுல்லாக எப்படியுமே ஆக்கியபைடாக தான் இருப்பேன். அந்த ஹாலிடேஸில் வரும்போது கொஞ்சம் கிளாஸஸ் ட்ராப் ஆகும். அப்போ ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு போகலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. கிளாஸஸ் ஓகே, மற்ற ஆன்லைன் கிளாஸஸும் செய்கிறேன். ஸோ எதுவுமே இந்த கிளாஸஸ் ரூட்டீனாக போய்கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஓவியங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கின்ற பொழுது கேன்வஸ் ஓவியத்தை பற்றி நாங்கள் கதைக்க வேணும். ஓ எஸ், இது வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் படிக்க முடியுமா, அவர்கள் மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி சமூகத்தில் இருக்குது. ஆமாம், இப்போ நீங்கள் ஓவியராக இதுக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இதில் வந்து என்னென்னு சொன்னால் நிச்சயமாக அந்த அது ஒப்புக்கொள்ள தான் வேணும். அது கேன்வஸ் பெயிண்டிங்னு வரும், இப்போ எவ்வளவோ மெத்தட்ஸ் இருக்குது பெயிண்டிங்கில். இப்போ கேன்வஸ் பெயிண்டிங்னு வரும்போது கொஞ்சம் வசதிப்படுத்தும் போது தான் செய்யலாம். என்ன காரணம், அது என்ன காரணம் சொன்னால், எல்லா மெட்டீரியலுமே வெரி ஹை ப்ரைஸ், ரொம்ப ப்ரைஸ் கூட தான். நீங்கள் கேன்வஸ் போர்டு எடுக்க போனாலே சரியான ப்ரைஸாக இருக்கும். மற்ற கலர்ஸ் எல்லாம் ஒரு பயங்கர விலை. ஒவ்வொரு டீமும் நீங்கள் எடுக்க போனீங்கன்னா, அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு முதல் விற்று கொண்டு இருந்த ஒரு 800 ரூபாய்க்குள்ள ஒரு டியூ இப்போ வந்து 2500 ரூபா. அப்போ சாதாரண மக்களும் செய்ய முடியாது அது. ஆனால் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட வேறு வேறு பெயிண்டிங் ஸ்டைல் இருக்குது. இப்போ இவங்க கேன்வஸ் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா, ஓரளவு இந்த ஒரு உயர்மட்டத்தில் உள்ளவங்க மாத்திரம்தான் கேன்வஸ் பெயிண்டிங் எனக்கு தெரிய செய்கிறாங்க. அது செலவு காரணமாக. ஆனால் கொஞ்சம் வசதி இல்லாதவங்க இல்லை சாதாரண நிலையில் உள்ளவங்க வந்து எவ்வளவோ மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ பென்சில் ஸ்கெட்ச் படிக்கலாம். இப்போ நான் வந்து பிள்ளைகளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதோ கிளாஸஸ் வந்து பேசிக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ அதெல்லாம் பெரிய ஒரு மெத்தடாக வராது. என்ன ட்ராயிங் புக், ஒரு கலர், சாக் கலர்ஸ் அவ்வளோதான் வரும். அப்போ மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ சாக்லேட்ஸ் அழகான பெரிய சாக்லேட் செய்யலாம். பேஸ்டல் ஆயில், ஆயில் பேஸ்டில் யூஸ் பண்ணி நானே போர்ட்ரேட்டாக செஞ்சுருக்கேன். அப்போ அது வந்து சாதாரணம் செய்யலாம். அப்படிலாம் ஒரு வித்தியாசமே இல்லை. திறமை இருந்தால் இது மூலமாக யாருக்கும். ஆமாம், பென்சில் ஸ்கெட்ச் அப்படியே வெரைட்டி இருக்குது. சரி சார், டிஜிட்டல் ஓவியங்களை நாங்கள் எவ்வாறு கேன்வஸில் கொண்டு வரது, கொண்டு வர முடியுமா? ஓ எஸ், ஆமாம். இப்போ நான் என்ன செய்கிறேன், இப்போ டிஜிட்டலாக இப்போ பெயிண்டிங்கை கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணி, இப்போ நீங்கள் 2 ஸ்வாஜ் இந்த பெயிண்டிங் 2 வரும் பார்த்தீங்கன்னா வரும். அதில் வந்து அதில் வந்து ஒரு 2 பெயிண்டிங் நான் கேன்வஸை பிரிண்ட் பண்ணேன். இப்போ இருக்க இப்போ டிஜிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. டிஜிட்டல் நீங்கள் என்ன செய்யணும், அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் அதெல்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்க, பேனர்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்க. அதையும் வந்து அந்த அந்த கம்பெனி வந்து கேன்வஸ்னு ஒரு மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. அப்போ நாங்கள் செய்கிற டிஜிட்டல் பெயிண்டிங் அப்படியே நம்ம டேப்லெட் ட்ரா பண்ணலாம்.
அல்லது ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம். ஆனால் நீங்கள் கேன்வாஸ் சைஸுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன 2 ft by 3 ft ஒரு பெயிண்டிங் தேவையானால் டிஜிட்டலில் நீங்கள் வரைஞ்சிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு சாஃப்ட் காப்பியை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கேன்வாஸ் பிரிண்ட் பண்ணி தந்துடுவோம். சரி, நீங்கள் சொன்ன அந்த சிவாஜியோட படம் இதான் இந்த படம் நீங்கள் கதை சார்? இல்லை, நான் பிரிண்ட் பண்ணது வேறு படம், பட் இது வந்து டிஜிட்டல். இது எல்லாம் சிவாஜியோட பெயிண்டிங் எல்லாமே டிஜிட்டல் தான் செஞ்சிருக்கேன். இது எல்லாமே அப்போ இதெல்லாம் டிஜிட்டல் தான். இப்போ அவர் வர்ற ஒவ்வொரு படத்தை வர முக்கியம். நான் வந்து சும்மா போர்ட்ரேட்னு அப்படின்னு ஒரு அழகாக சிரிச்சுருக்கு அப்படின்னு வரைய மாட்டேன். ஏன்னா அவர் வந்து ஸ்பெஷல் வந்து எக்ஸ்பிரஷனுக்கு தான். என்ன ஸோ அவரோட பெயிண்டிங்ஸ் வந்து இந்த கட்டத்தில் எப்படி எப்படியும் ரொம்ப டஃப்பாக இருக்கிறாரு அல்லது ரொம்ப சோகமாக இருக்கா இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வர படங்கள் பார்த்துட்டு தான் நான் வரைகிறது. சரி, சிவாஜி உங்களோட பெயிண்டிங்கெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் நாங்கள் பார்த்தா அதிகமான சிவாஜியோட படங்களை நீங்கள் வரைஞ்சிருக்கு. ஆமாம், சிவாஜி மீது ஏன் அவ்வளோ காதல் உங்களுக்கு? சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்படிதான் சொல்றேன். கிட்டத்தட்ட 9-10 அப்போ எப்போ படம் கூட்டி கொண்டு காட்டினாரோ அப்போவே ஆரம்பிச்சிது. என்னென்னா அவரோட முகம் சொல்லவே முடியாது. அவரோட முகம் வந்து அப்படிப்பட்ட ஒரு முகம், யாருக்குமே வாய்க்காத முகம். என்ன அழகு ஒரு பக்கம், அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கக்கூடிய முகம். என்ன எந்த ஆங்கிள்ந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கேமராமேன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எந்த ஆங்கிளை பற்றி சிவாஜி படம் எடுத்தாலும் அவர் வந்து அழகாக தான் இருப்பார் அப்படின்ட்டு. இந்த படம் முக்கியமான படம். ஆமாம், இது இந்த டைமுக்கு கொண்டு வந்தது காரணமே அது. இந்த டைமுக்கு அந்த வாழ்த்து சொல்ல வேண்டிய ஒரு படம் அது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், இது என்னன்னு சொன்னால் இந்த கௌரவம் படத்தில் வர ஒரு முக்கியமான காட்சி, அப்பா மகனும் ஃபைட் பண்ணி கொண்டு வீட்டை விட்டு துரத்துகிற காட்சி. அதில் இந்த வீட்டில் அந்த டாலை வச்சு அவர் சொல்லுவார், இந்த யங் புல் கில்ஸ் த ஆல் புல், ட்ரை டு கில் த ஆல் புல் அப்படின்பார். ஸோ அதுதான் அந்த சீன். அப்போ அந்த முகத்தில் அப்படி ஒரு காட்டம், ஒரு கோபம் எல்லாம் இருக்கும் சிவாஜி மேலே. ஆமாம், அதே நேரத்தில் இந்த படமும் வீர சிவாஜி மாதிரி. ஓ, இது வந்து கர்ணன். இது என்னன்னு சொன்னால் சென்னையில் திவ்யா ஃபிலிம்ஸ்னு ஒரு ஃபிலிம்ஸ் கம்பெனி இருக்குது. அங்கே அந்த ஆனர் வந்து எனக்கு இந்த படத்தை, ஏன்னா அவங்க வந்து டிஜிட்டலில் கர்ணன் வெளியிட்டாங்க ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ என்ன நினச்சுன்னு சொன்னால் அவங்க, நான் பாருங்க சிவாஜி படங்கள்லாம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துட்டு அவர் அங்கேருந்து சென்னையிலேருந்து கால் பண்ணார். யார்? திவ்யா ஃபிலிம்ஸ் மிஸ்டர் சொக்கலிங்கம். அவர் சொன்னார், இப்போ நாங்கள் டிஜிட்டலில் செய்ய போகிறோம், கர்ணன் மறுவெளியீடு செய்ய போகிறோம், எங்களுக்கு கட் அவுட் செய்யணும், நீங்கள் செஞ்சு தந்தால் நல்லாயிருக்கும். இந்தியாவிலேருந்து ஓடணும். ஆ, ஐயா, அப்போ நான் செஞ்ச போது சென்னைக்கு வேலையா அவங்களுக்கு அந்த என்ன லட்டு திங்க கேட்பாங்களே அந்த அதே மாதிரி தான். அப்படி ஒரு சந்தர்ப்பம். அப்போ நான் என்ன செஞ்சேன், என்ன சைஸு கட் அவுட் வேணும், 40 அடிக்கு கட் அவுட் வேணும் அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த படம் தான் அவங்க அனுப்பியிருந்த படம் வந்து பழைய காலத்தில் எடுத்த படம், கிளியரே இல்லை. ஆனால் ஃபோட்டோஷாப்பில் நான் ட்ரா பண்ணேன், ட்ரா பண்ணி 40 ft கட் அவுட் செஞ்சுட்டு அப்புறம் அனுப்பியாச்சுது. அப்புறம் இன்னொரு பெயிண்டிங் கேட்டாங்க, இன்னொரு பெயிண்டிங் அவர் ஃபேஸை வந்து பெருசாக ட்ரா பண்ணி எக்ஸ்ட்ரா இதோட தாங்கன்னு, அதுவும் கர்ணன் உள்ளதான். ஸோ அதையும் ரெண்டையும் பெயிண்ட் பண்ணி கொடுத்து அவங்க தியேட்டரில் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுவாங்க. வந்து 40 ft கட் அவுட்டும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அல்பர்ட் தியேட்டரில் வெளியே வாசலில். அதே மாதிரி தியேட்டர் முகப்பில் இருக்கும் இல்லையா அந்த கட் அவுட், அதில் பார்த்தீங்கன்னா இந்த நிற்கிற படமும் அந்த பக்கம் வந்து நான் வரைஞ்ச பெரிய ஃபேஸும் நடுவில் வந்து அது ஏற்கனவே செஞ்ச ஒரு போஸ்டரும் அதே டிசைன் பண்ணி பெருசாக கட்டர் போட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இனோகுரேஷன் அந்த படம் வெளியிடுறாங்களே அந்த வீடியோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இப்போ எப்படி விஜய்க்கு அஜித்துக்கெல்லாம் பால் ஊற்றுறாங்களோ அது அப்போ நடந்துச்சுது. அப்படி ஒரு 6 டிக்கெட்டையோ பணத்தையோ எடுத்து வீசுகிறாங்க, எல்லாம் கொட்டுது, அந்த கட்டவுக்கு மேலே ஏறி போகிறோம். நாங்களாம் எல்லாம் பப்ளிக்லாம் கீழே இருந்துருக்குறாங்க. அந்த கட்டோர் கட்டின இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு பால் ஊற்றுறது, மாலத்தி எடுக்கிறது, அட்டகாசம் தான் பார்த்தோம். அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இந்தியாவில் நிறைய சிறந்த ஓவியர்கள் இருந்தாலும் கூட உங்களை தேடி அந்த வாய்ப்பு வந்ததுன்னு சொன்னால் உங்களுடைய ஓவியத்தில் ஏதோ ஒரு சிறப்பு இருக்குது. ஆக்களை கவரக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு பண்பு இருக்கிறனால தான் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு பிடிச்ச நடிகரே வரையக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்திச்சிருக்கிறீங்களா சிவாஜி கணேசன் அவர்கள்? அப்பா, எஸ், அது நான் சின்ன சிறு வயசுலேருந்தே அவரை வரைஞ்சி வரைஞ்சி பழகிட்டு அவர் போய் எப்படியாவது மீட் பண்ணணும், அட்லீஸ்ட் இந்தியாவுக்கு போயாவது மீட் பண்ணணும், எப்படியாவது மீட் பண்ணி ஒரு பெயிண்டிங்கை கொடுக்கணும்ட்டு எவ்வளோ ட்ரை. நீங்கள் சொன்ன மாட்டேங்க, முதல் முறையாக வந்த டைமில் நான் ஒரு பெயிண்டிங் செஞ்சிட்டேன். அப்புறம் இந்த மரத்தில் அப்படி சாஞ்சி இருப்பார், ஒரு சோகமான சீன் தான். ட்ரா பண்ணி அன்னை இளம் அட்ரஸ் எப்படியோ அந்த காலத்தில் தேடி எடுத்துட்டேன், நெட்டில் இல்லாத காலம் தான் எடுத்து அனுப்பியாச்சு. 80s அனுப்பிட்டேன், தயவுசெய்து உங்களோட சைனை வச்சு சிக்னேச்சர் பண்ணிவிட்டு எனக்கு படத்தை திருப்பி அனுப்பிவிங்க அப்படின்ட்டு. ஆனால் வரலை, நீ அவங்க இருக்க பிஸியில் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, எப்படியுமே கிடச்சிருக்கலாம் சம்டைம் தெரியல. அப்புறம் என்னென்னா செய்யறேன் அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 1997 அவர் அந்த ஒன்ஸ் மோர் படம்லாம் முடித்த பிறகு ஸ்ரீலங்காவில் என்ன செஞ்சாங்க, அந்த மயூரபதி டெம்பிள் இருக்கு இல்லையா, அந்த அவங்க அந்த டெம்பிள் அந்த ஆர்கனைசேஷன் லயன்ஸ் கிளப் அவங்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பாராட்டு விழா, ஒரு தங்க கிரீடம், 100 sovereign பவர் இதில் அந்த காலத்தில் அப்போவே 100 sovereign செஞ்சாங்க, ஒரு கிரீடம், அவர் கோல்டு ஃபுல் கோல்டு செஞ்சு அவருக்கு பாராட்டு விழா வந்திருந்தார் இங்கே.
அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், டெக்ஸ்டைல் இருந்தார். அவர் வந்து மீடியாக்குள்ள கொஞ்சம் இந்திய மீடியாவோட கொஞ்சம் கனெக்ஷன் இருக்குது. அப்போ மொபைல்லாம் இல்லை, அப்போ என்கிட்ட பேஜர் தான் இருந்துச்சுது. அப்போ அவர் சொன்னார், டோக்கன் நீங்கள் ரெடி பண்ணுங்க, சார்ஜர் தான் வந்து தங்கியிருக்காரு, அவர் கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்ட்டு. ஓகேன்னு எல்லாம் பெயிண்டிங்லாம் செஞ்சுட்டு வச்சு, அப்போ சொன்ன நீங்கள் காரில் கொண்டாந்து தந்துருங்க, நான் வச்சுருக்கிறேன், சார்ஜுக்கு போய்ட்டு நான் உங்கள் பேஜர் மெசேஜ் பண்ணுறேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்ட்டார். ஓகேன்னு நினச்சிது. அப்போ அவர் போயிட்டு சிவாஜி அப்படின்னு எடுத்துட்டார், அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டார். கடைசி எனக்கு கால் பண்ணுறாரு, எனக்கு மெசேஜ் வருது. அப்போ எனக்கு அப்படி சொல்கிறேன், என்ன ஹவுஸு, நான் எல்லாம் இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டு, நான் இப்படி அவரை தனி அவரை ரூமில் போய்ட்டு உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, உங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு, ஏன் வரலை அப்படின்னா எனக்கு அப்படி மெசேஜே வரல அப்படின்ட்டு. ஏன்னா அந்த காலத்தில் இருந்து இப்போ இருக்க டெக்னாலஜி இல்லைல்ல, எனக்கு அப்படி ஒரு டென்ஷன் சொல்லி இவ்வளோ பெரிய ஒரு சான்ஸ் வந்து போயிடுச்சேன்ட்டு. அப்போ என்னடா செய்வேன்ட்டு அந்த டைமில் நான் என்ன செஞ்சேன், மெட்டல் எம்போசிங்னு ஒரு ஆர்ட் ஸ்டைல் ஒன்று இருக்குது, பிறகு வந்தாலும் வரும் ஒரு கலெக்ஷனில். அது என்னது, அலுமினியம் ஷீட்டில், அலுமினியம் ஷீட்டில் நாங்கள் பின்னாடி ட்ரா பண்ணிவிட்டு பின் பக்கமே நாங்கள் என்ன செய்யணும், எம்போஸ் பண்ணணும். அதை எம்போஸ் பண்ண முன்னாடி அப்படி அப்படியே ஸ்டச்சு வேறு அப்படி வரும். அப்போ நான் படித்து கொண்டு இருக்கும்போதே நான் என்ன செஞ்சேன், அதை ட்ரை பண்ணுவோன்ட்டு அதை ட்ரை பண்ண, இவ்வளோ பெருசு வீரசிவாஜி கேரக்டர், அவரோட பெஸ்ட் கேரக்டர் இல்லையா, அவருக்கு பேர் கொடுத்தது கேரக்டர், அதை ட்ரா பண்ணி ஃபஸ்ட்டு வரைக்கும் நல்ல பெரிய பெயிண்டிங் பல பல மின்னுது அப்படியே கோல்டு மாதிரி, கோல்டு கலர் மாத்திரதுனால அதை பண்ணிவிட்டு. அப்புறம் நான் என்ன செய்ய, டிக்கெட்டையும் எடுத்துகிட்டு பிஎம்சிக்கு போகிறேன். அவர் வந்துட்டால் ஃபங்க்ஷன்லாம் நடக்குது. அந்த நேரத்தில் தமிழ் ஸ்ரீலங்கன் சுச்சுவேஷன் ரொம்ப பீக்கில் இருக்குது, பிரச்சனையாக. அப்போ பார்த்தா ஃபுல்லுக்கு ஃபுல்லாக பாடி கார்ட்ஸ் தான் வித் கன், எல்லாமே போர்ஸஸ் எல்லாம் இருக்காங்க. நான் பாட்டு பின் வயசுலேருந்து எடுத்துகிட்டு அந்த பெயிண்டிங் எடுத்துகிட்டு அப்படியே போகிறேன். ஃபுல்லாக இருட்டு, ஆடியன்ஸ் இருட்டு, ஸ்டேஜ் வந்து நல்லா தெரியுது. அப்படியே எடுத்துக்கொண்டு அப்படியே எப்படியோ நான் போயிட்டு ஸ்டேஜுக்கு போயிட்டேன். போயிட்டு மிஸ்டர் அப்துல் ஹமீத் தான் அனௌன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கார். அப்போ அவர்கிட்ட எடுத்து காட்டுறேன் அந்த பெயிண்டிங்கை, கொடுக்கணும் அவருக்கு கிஃப்ட் பண்ணணும்ட்டு. அவர் கேட்டுட்டு, ஓகே உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து மாறிங்க அப்படின்னு கேட்டோன்னா சொல்லிட்டேன். அனௌன்ஸ் பண்ணிட்டார், இலங்கையின் பிரபல ஓவியர் கௌசிகன் வந்து கொடுக்க ஆசைப்படுறாரு அப்படின்ட்டு நல்ல ஒரு அனௌன்ஸ் கொடுத்தாரு. கொடுத்தோன்னா என்னென்னா அந்த டைமில் வந்து அந்த 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 ஃபங்க்ஷனில் வந்தவங்கலாம் அவருக்கு வந்து அந்த ரோஸ் ஃப்ளவர் கொடுக்குறது, ஷால் அதை மாலை போடுறது, இதுலாம் மாறிமே வந்துக்கிட்டே இருக்குது. அவருக்கு தெரியுது அவர் டயர்டு, அதனால கொஞ்சம் சுகம் இல்லை அவருக்கு. அவர் எல்லாருக்கும் எலும்பி ஷால் எடுத்து பின்ன கொடுக்குறது, மாலையை கலட்டுறதும், பூவை கொடுக்குறது, அப்படியே ஒரு அவரை முகத்தை பார்க்கும்போது போரிங்காக தெரியுது, போரிங்காக ஃபீல் பண்ணுறான்னு தெரியுது. இதை கண்டோன்னா அவருக்கு அப்புறம் ஒரு ஹாப்பி, நீ சொன்ன மாட்டேங்க வந்து எனக்கு நாக்கெல்லாம் ஒட்டிடுச்சு, பேசவே முடியல, நான் பேசணும்னு தான் போனேன், முடியலை. அப்போ பக்கத்தில் போனோன்னா பெயிண்டை வாங்கி பார்த்தா பார்த்து கண் நல்லா பார்வை படத்தில் பார்த்துருங்க, அப்படி ஃபுல்லாக அப்படி பார்க்குறாரு. நான் சொல்கிறேன், அப்படியே பெயிண்டை கூட கிஃப்ட் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னா வாங்கிட்டு தேங்க்யூ ஸோ மச்னு கையை கொடுத்தார். கொடுத்துட்டு என்ன செஞ்சார், வேறு யாரும் பெயிண்டை வாங்கி அப்படியே செக்ரட்டரி கொடுத்து விட்றாங்க. இவர் என்ன செஞ்சார், அப்படியே தூக்கணும் பெயிண்டிங் மேலே, அப்படியே மேலே தூக்கி அப்படி ஆடியோ விட்டுறது ஃபுல், அந்த பிஎம்எஸ் ஹோல் எல்லாமே ஃபுல்லாக ஃபில்லாக இருக்குது. எல்லா எல்லாருக்கும் அப்படி இப்படி திருப்பி திருப்பி காட்டினார் எல்லாரையும். இந்த பக்கம் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தொண்டமான் மற்ற கான்பெரிய எல்லாருமே இருக்காங்க, வைஃப் அவளோட வைஃப் எல்லாமே இருக்காங்க. அப்புறம் சொன்னேன், உங்களுக்கு காட்டுக்கணும், திரும்ப பேக் சைடில் திரும்பி அவங்களுக்கு எல்லாம் காட்டிட்டு ரொம்ப ஹாப்பியாக ரைட் ஓகே அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டாரு. வாழ்க்கையில் ஒரு உன்னதமான தருணத்தை அடைஞ்ச நேரம் தான் அது உங்களுக்கு. ட்ரூ, அதுதான் ட்ரூ. அதே மாதிரி சிவாஜி கணேசன் அவர்கள் நன்றி தெரிவிக்கிற ஒரு படமும் நீங்கள் வரைஞ்சிருக்கிறீங்க, மூன்று சிவாஜி கணேசனும். இது என்ன கன்செப்ட், கன்செப்டில் வரைஞ்சு இது என்னன்னு சொன்னால், இப்படி வரைஞ்சி சிவாஜி சிவாஜியில் படங்களை அவர் வரையும் போது ஏதாவது ஒரு 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 டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும்னு ஒரு தோணுச்சுது. அப்போ இதில் என்ன செஞ்சு, அந்த பரசக்தி காலத்தில் இருந்த சிவாஜி அவரையும் அந்த மிடில் மிடில் நடிச்சு கொண்டு கொஞ்சம் வயசு வந்த பிறகு நடிச்சு கொண்ட கேரக்டரையும் இருக்கிறதுக்கு முதல் அந்த கேரக்டர், அது மூணு வச்சு ஒரு பெயிண்டிங் செய்வோம்ட்டு மூணு படத்தையும் நான் செலக்ட் பண்ணி, அது மூணு வேறு வேறு படங்கள் தான், மூணையும் செலக்ட் பண்ணி ஒரு ட்ராயிங்காக செஞ்சுருந்தேன். அப்போ கோல்டன் பீரியடே நம்ம டைட்டில் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அது ஃபுல்லாகவே டிஜிட்டலில் ட்ரா பண்ணது, அது ஒரு சும்மா சும்மா கன்செப்டாக பழைய அந்த கால அது மூணு தலைமுறை சிவாஜி எப்படி இருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. பாடசாலை மாணவர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால், பாடசாலை செல்கின்ற பொழுது பெற்றோர்கள் மாணவர்களை நீங்கள் ஆர்ட் கிளாஸ் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், சில மாணவர்கள் விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லாட்டியும் போய் தான் ஆகணும் என்ற கட்டாயத்தில் போகிறான். அப்போ நீங்கள் நிறைய மாணவர்களுக்கு கிளாஸ் எடுக்கிறபடியா பெற்றோர்களுடைய திணிப்பின் பேரில் நிறைய பேர் வராங்களா அல்லது விருப்பத்தோடு வராங்களா? ரெண்டு வகையாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கொள்ளு, அது எனக்கு ரெண்டாவது ஃபஸ்ட்டோ முதல் அல்லது ரெண்டாவது கிளாஸ்ல கண்டுபிடிச்சிடுவேன் என்ன நடக்குதுன்ட்டு. அப்போ பெரும்பாலும் வந்து இப்போ நான் கொடுக்குற என்னுடைய கிளாஸ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். எந்த மாதிரி கஷ்டமான பெயிண்டிங்காக இருந்தாலும் குயிக்காகவே முடிச்சு அவங்க செஞ்சு செஞ்சிடலாம். அவங்க செஞ்சு முடித்த பெயிண்டிங்கை பார்த்தோம்னா அவங்களுக்கே ஆர்வம் வந்துடும்.
ஏன்னா இப்போ எலிஃபண்ட் முதலே போனோம்னா கிட்டத்தட்ட 7-8 வயசு பிள்ளையா இருந்தாலும் முதல்ல எலிஃபண்ட்டை கொடுத்துருவேன் வரையிறதுக்கு. எலிஃபண்ட் வந்து கஷ்டமான ஒரு இதுன்னா யோசிச்சு பார்த்தா வரையவே முடியாது, கஷ்டம். அப்போ நான் ஒரு மெத்தட் ஒன்று வச்சுருக்கேன், இந்த எலிஃபண்ட் இப்படி தான் வரையணும், ஷேப்ஸ்கள் மற்ற ஒரு ஷேப் ரவுண்ட் லைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் சொல்லிக் கொடுக்குறது. அப்போ அந்த பேசிக் இதை வச்சுக்கொண்டு அவங்க நல்லா அழகாக செஞ்சிருவாங்க. செஞ்ச பிறகு அப்போ அவங்க ஒரு ஆசை வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரௌடும் இருக்குது. அதே சமயத்தில் ஆர்ட்டே பிடிக்காத ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, பிடிக்கவே பிடிக்காத ஆர்ட்டை. ஆனால் என்ன, அம்மா அப்பா வந்து அந்த எக்ஸாம் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறாங்க, பெரிய ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள். அவங்களுக்கு என்னென்னா இந்த ஸ்கூல் வந்து மார்க்ஸ் எடுக்கணும், மார்க்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி சில கிளாஸஸ் நான் செய்வேன், அது கூப்பிடுவாங்க எனக்கு. அது வந்து ரெகுலராக நடக்காது, அந்த எக்ஸாம் டைமில் கூப்பிடுவாங்க. அந்த பாய்க்கு வந்து ஆர்ட்டே பிடிக்காது, ஆனால் சொல்லி கொடுக்குற மெத்தடை வச்சு அவர் செஞ்சு அவர் மார்க்ஸ் எடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி நடக்கும். அப்படியானவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்காத, விருப்பம் இல்லாதவங்களுக்கு நான் ஏன் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி? இல்லை அப்படின்னு இல்லை, எனக்கு வந்து நல்ல படிக்கக்கூடியவங்க, திறமையாக படிக்கக்கூடியவங்களும் திறமை இல்லாமல் இப்படி படிக்கக்கூடியவங்க, எனக்கு வந்து எல்லாமே நியூட்ரல் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னுடைய ட்ரீட்மெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அவர் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க ஸ்கூலில் கொடுத்துருவாங்க, இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி படம் இது வந்து இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருவாங்க. அப்போ எனக்கு நான் கிரெடிட் கொள்வேன், கொடுத்துருவாங்க சாம்பிள் கொடுத்துருவாங்க, இப்படி தான் வரணும். அதை டீச் பண்ணணும், அந்த பாய் செஞ்சுட்டு வரும்போது அவர் பிடிச்சிடும், பிடிச்சி மாஸ்டர் எடுத்துருவார். ஆனால் அதுக்கப்புறம் பிடிக்க மாட்டேன், அதுக்கப்புறம் பிடிக்காது ஆர்ட். அப்போ கிளாஸ் நடந்து கொண்டு இருக்கும்போதே ஒரு கொஞ்சம் கருத்து ஒன் அவர் ஆச்சுன்னா ஐ டோன்ட் வான் எனிமோ அப்படின்ட்டு நிப்பாட்டிடுவார். அப்புறம் அவங்க அம்மா திருப்பி ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துருவா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். அப்புறம் டிவியை கொஞ்சம் பார்த்துட்டு திருப்பி வருவார். அப்புறம் நான் வெயிட் பண்ணாலும் எனக்கு அது பிடிக்காது, அது இன்னொரு டைம் வேஸ்ட் பண்ணிடாது. அப்போ நீ அவன் எக்ஸாமுக்காக படிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப க்ளோஸான ஃபேமிலிஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட, அதனால் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன், அப்புறம் வந்துடுவார், திருப்பி பேலன்ஸ் ஃபோக்கஸ் அந்த மாதிரி போயிடும். இப்போ ஓவியத்தில் நிறைய வகைகள் இருக்குது. இப்போ சிலைகளை திருத்தக்கூடிய ஓவியத்தை வரைய முடியுமா, அல்ல சிலைகளை திருத்த முடியுமா? ஆமாம் செய்யலாம். இதில் என்னென்னு சொன்னால் இப்போ நிறைய செஞ்சுருக்கேன், ரீஸ்டோரேஷன் சொல்லுவோம் இல்லையா. இப்போ அதில் வந்து என்னென்னு சொன்னால் கலர் போயிருக்கும், சில நேரங்களில் டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் நான் செஞ்ச செஞ்சதுலேயே கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலானது வந்து என்னென்னு சொன்னால், தாய்லாண்ட்லேருந்து வந்த ஒரு ஸ்டாச்சு, அது நான் படம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தாய்லாண்ட்லேருந்து வந்த ஒரு ஸ்டாச்சு, தாய்லாண்டில் உள்ள ஒரு லேடி டான்ஸ் ஆடுறா, அது டோட்டலி டிஃப்ரெண்ட் அது. அப்போ அது மரத்தை செஞ்ச ஸ்டாச்சு ஒன்று. அப்போ அதை வந்து ஒரு இந்திய நண்பர் ஒருத்தர் நார்த் இந்தியன், அவர் கல்கட்டாவில் சேர்ந்தவர், என்கிட்ட கொஞ்சம் சொன்னார், இப்படி படம் இப்படி ஸ்டாச்சு இருக்குது, எனக்கு நீங்கள் என்ன செய்யணும் தெரியல, எனக்கு மாற்றி வேணும், கிருஷ்ணனை மாற்றி தாங்க அப்படின்ட்டார். நீங்கள் ஒரிஜினல் ஸ்டாச்சுவையும் கிருஷ்ணனை வந்து கடைசியை வச்சு பார்த்தீங்கன்னா அது கண்டே பிடிக்காது, அது எப்படி அது கிருஷ்ணா மாறுச்சுன்னு சொல்லி. அப்போ ஓகே நான் எடுத்து அந்த டேமேஜ் எல்லாம் அனுப்பிச்சது. அப்போ டேமேஜ் எல்லாம் நம்ம அந்த கிளேயெல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அது அப்படியே டோட்டலாக கிருஷ்ணாவே மாற்றியாச்சுது. சிலை வடிவில் சிலை அப்படியே தான் இருக்கும், பெயிண்டில் செஞ்சாச்சு, பெயிண்டில் டோட்டலாக லுக்கை கொண்டாந்துச்சு. அப்போ தாய் அப்போ கண்ணெல்லாம் தாய்லாண்ட் சைனீஸ் அவங்க பார்த்தா மெல்லிசாக தான் இருக்கும் இல்லையா. அப்போ அதுக்கு நான் என்ன செஞ்சேன், கண்ணை கொஞ்சம் நல்லா பெருசாக்கி அந்த கிருஷ்ணாக்குள்ள கலர்லாம் கொடுத்து டெக்கரேட்லாம் பண்ண பிறகு அது டோட்டலாக டிஃப்ரெண்ட், அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படி போயிடுச்சு. சரி, அதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு படத்தை தான் உங்களுக்கு காட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், இந்த சிறுமி. இந்த படத்துக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கதை இருக்குல்ல, அது பகிர்ந்து கொண்டா நல்லா இருக்கும். ஓ எஸ் கண்டிப்பாக. ஓ எஸ் ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங் இது. இது வந்து என்னென்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட 7-8 வருஷம் தான் செஞ்சு ஒரு எக்ஸிபிஷனில் டிஸ்பிளே பண்ண படம். எனக்கு இந்த மாதிரி எமோஷன்ஸ் உள்ள பெயிண்டிங் செய்ய சரியான விருப்பம். அப்போ அது சந்தோஷமாக இருக்கலாம், அது சோகமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முகத்தை கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணீர் துளி ஒன்று இருக்கும், ஆனால் ஸ்மைலும் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரிஜினல் படத்தில் போய் பார்க்கும்போது அந்த கண்ணீர் துளி இல்லை, அது சும்மா அசால்ட்டான்னு சொல்லுவாங்களே அந்த ஹிந்தி தமிழ்நாட்டு பாஷையில், அந்த மாதிரி இப்போ இதை எடுத்துக்கொண்டு பட்டு எடுத்துக்கொண்டு அப்படியே போகிற அதுதான் படம். சிரிப்போடு சேர்த்து சின்ன கண்ணீர் துளி. எஸ் ஆமாம் ஆமாம். அப்போ எனக்கு என்ன அந்த ஐடியாவை எடுத்துக்கொண்டு அந்த பிக்சர் எனக்கு செய்யணும்னு ஆசை இருந்துச்சு. அப்போ அதை எடுத்துக்கொண்டு இப்போ ஹோப்னு நம்பிக்கை ஹோப்னு டைட்டில் கொடுத்தேன் பெயிண்டிங்கு, கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுது. அப்போ அந்த கண்ணீரை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன், ஆட் பண்ணிவிட்டு அந்த அதாவது ஒரு நம்பிக்கையும் இருக்குது, கொஞ்சம் சோகமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பிக்கையோடு போகிற மாதிரி அந்த பெயிண்டிங்கை செஞ்சாச்சுது. அது செஞ்சு கொண்டிருக்கும் போதே வைஃப் சொல்கிறாங்க, இந்த பெயிண்டிங் நீங்கள் வீட்டுக்கு கொண்டாந்துடாதீங்க திருப்பி, இது ஏன்னா அது வந்து ரொம்ப சோகமான பெயிண்டிங், இதை வீட்டில் வச்சுருந்தா சம்டைம் நல்லா இருக்கான்னு சொன்னாங்களோ தெரியல, என்ன மீனிங்லாம் சொன்னாங்களோ தெரியல, பட் இது வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்போ சரி பரவாயில்ல செய்வோன்னு செஞ்சு கொண்டு போய் வச்சாச்சுது. அப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எக்ஸிபிஷன் தான், நான் எப்போதுமே ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து தான் எக்ஸிபிஷன் செய்கிறது. அப்படி வைக்கும்போது அப்போ ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் அவங்க வந்து இதை பார்த்து ஓகே நான் வாங்குறேன்னு முதல் போனி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே அப்போ எடுத்த பிறகு அப்புறம் எக்ஸிபிஷன் நடந்து கொண்டிருக்குது. அப்போ எவ்வளோ பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது, இந்த பெயிண்டிங்கை மாத்திரம் பார்த்து எத்தனையோ பேர் சகோதர மொழி பேசுகிறவங்களும் இருக்குது, அவங்களும் வருவாங்க தானே எக்ஸிபிஷனுக்கு. வந்து பார்த்து இந்த படத்தை அப்படி விரும்பிட்டாங்க, வந்து
ஒரு அடிஷ்னலாக இன்னொரு ரெண்டு புக் ஆயிடுச்சுது. அப்புறம் மூணு தாங்கன்னு சொன்ன எப்பவுமே இல்லைன்னு சொல்கிறது இல்லை, எப்படியும் கொடுத்துருவேன். அப்படியே பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7, 8, 9 வந்துருச்சுது. வந்தோடனே ரைட், அப்போ அப்போ முதல்ல வாங்கினார்ல அவர் என் ஃப்ரெண்டு, அதனால அவர்கிட்ட சொல்லிட்டேன் ரைட் ஓகே எனக்கு வந்து டைம் தாங்க, 1 மந்த் டைம் தாங்க, உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்தடுத்து தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். சரி, இப்போ இல்லை என்று சொல்லாமல் இல்லை எல்லாருக்கும் உங்களோட கூடிய மாதிரி செய்வீங்க. நீங்கள் சொன்னீங்க யானையை வரைகிறது மிக மிக கஷ்டம் அப்படின்னு. ஆனால் ஒரு யானையை நீங்கள் தத்ரூபமாக வரைஞ்சிருக்கிறீங்க, ஆனால் ஒரு வித்தியாசமாகவும் இருக்குது. ஓகே, இதுக்கு பின்னால் எதுவும் கதை நிச்சயமாக இருக்கும் இல்லையா? எஸ், ஆமாம். இது என்னன்னு சொன்னால், இந்த இந்தியன் கல்ச்சர் சென்டரும் இந்தியன் ஐ கமிஷனும் சேர்ந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்பப்ளிக் டேன்னு நினைக்கிறேன், அல்லது ரிப்பப்ளிக் டே தான் நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க, அரேஞ்ச் பண்ணாங்க, ஃபோக் ஆர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி பெயிண்டிங் எக்ஸிபிஷன். அப்போ இங்கே உள்ள ஆர்டிஸ்டாக வச்சு தான் அவங்க செஞ்சாங்க. அப்போ என்னுடைய 3-4 ஸ்டூடெண்ட்ஸும் நானும் இன்னொரு சகோதரமில்லி பேசுகிற ஒரு 2-3 ஆர்டிஸ்டையும் வச்சுக்கொண்டு என்ன செஞ்சாங்க, கல்ச்சர் சென்டரில் இந்தியன் மேப் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மேப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க அத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, ரீஜன்ஸ் இருக்கு, அதில் வந்து அவங்க என்னென்ன டைப் ஆஃப் பெயிண்டிங் செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த அந்த ஸ்டைல் பெயிண்டிங்ஸை அப்படியே அந்த இது மாறாமல் அப்படியே நீங்கள் எல்லாம் பெயிண்ட் பண்ணி தாங்க, ஒரு பெயிண்டிங் எக்ஸிபிஷன் வைப்போன்ட்டாங்க. அப்போ நல்லா டைம் கொடுத்தாங்க. அப்போ ஒவ்வொருவங்களும் இப்போ என்னுடைய சன்னுமலை பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார், அவர் ஒரு டைப் ஆஃப் பெயிண்டிங் பஹாடுன்னு ஒரு பெயிண்டிங் இருக்குது, அந்த ஸ்டைலில் ஒரு பெயிண்டிங் செஞ்சிருந்தார். இதுவும் பஹாடுன்னு ஒரு டைப் ஆஃப் பெயிண்டிங் தான். இதில் என்ன விசேஷம்னு சொன்னால், நீங்கள் இப்போ பெயிண்டிங் செஞ்சீங்கன்னா ஃப்ளட்டாக தான் இருக்கும் உங்கள் ஸ்க்ரீனுன்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சேன், ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்வோம், எல்லாரும் செய்து அப்படியே பார்த்து செய்யாமல் ஏற்கனவே நான் அதை தான் காப்பி பண்ண போகிறோம், ஏதாவது வித்தியாசமாக கொண்டு போகணுட்டு அந்த எலிஃபெண்ட்டை மாத்திரம் நான் என்ன செஞ்சேன், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த லேயர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு பாடி இருக்குன்னு சொன்னால் கால் பின்னாடி இருக்க கலந்து பின்னுக்கு தான் இருக்கும், முன்னுக்குள்ளே கலந்து முன்னாடி இருக்கும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி நான் அதை பிளான் பண்ணிக்கிட்டு அப்போ லேயர் பை லேயராக செஞ்சு, இப்போ காது தான் ஐ திங்க் கடைசி லேயராக இருக்கும், முன்னாடி வந்துருக்காது. அப்போ அந்த மாதிரி லேயரில் போர்டிலெலாம் செஞ்சு கிளேலாம் யூஸ் பண்ணி செஞ்சு அது அப்படி பின் பண்ணது தான் இது. சரி சரி, பாக்கி அழகாக இருக்கு அந்த ஓவியம். இதை பற்றி நான் கதைச்சாச்சு, இந்த பிள்ளையாரும் கதைச்சாச்சு. இது கொஞ்சம் ஆமாம், இது கல்ச்சரோடு சம்மந்தப்பட்ட ஒரு ஆமாம், இது இதுவும் வந்து அந்த ஃபோக் ஆர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு செஞ்சது தான். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து ஒரிஜினல், இதில் ஒரிஜினல் வந்து கலர்ஃபுல், ஃபுல் கலர், இந்த ராஜஸ்தானிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கலர்ஸ் தான் எப்படியுமே. அப்போ இந்த பெயிண்டிங்கை வந்து நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ் பெயிண்டை யூஸ் பண்ணி, இந்த இது ஒரு அலுமினியம் ஷீட், இப்போ அலுமினியம் ஷீட் வந்து நல்லா ஷைன் பண்ணும் இல்லையா, அப்போ அது கிளாஸ் பெயிண்டிங் அதை யூஸ் பண்ணிங்கன்னா பயங்கர ஷைனிங்காக இருக்கும், நல்லா கலர்ஃபுல், ஃபுல்லாக கலர். அப்போ அது வச்சு அதை செஞ்சுட்டு அது எக்ஸிபிஷனில் வச்சுருந்துட்டோம். அப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கிறதுனால இந்த எக்ஸிபிஷன் இப்படியே வைக்காமல் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்வோம்னு சொல்லி தான். இந்த ஸ்டைல் வந்து இதே படம், இந்த படம் இல்லை வேறு வேறு ராஜஸ்தானி படம் வந்து பெயிண்டிங்ஸ் வந்து இந்த கலர் ஸ்கீமில் இருக்குது. அப்போ அப்படி ஒரு படத்தை நான் தேர்ந்தெடுத்து அந்த கலர் வெர்ஷன் தான் இதுக்கு கொடுத்துருந்தேன். சரி சரி, அதே நேரத்தில் இலங்கையின் வரலாற்று சிறப்பு மிக்க அனைவராலும் வழிபடக்கூடிய புனித ஸ்தலமாக இருக்கின்ற தலதா மாளி, ஆமாம், அதையும் வரைஞ்சிருக்கிறீங்க. ஓ எஸ், இது நீங்கள் வரைஞ்சதா அல்லது உங்களுடைய மாலை? இல்லை, என்னுடைய, நான் வரைஞ்சது தான். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா? ஆமாம், இதில் என்ன சொல்ல மெயினாக வந்து கண்டினியூஸ் தான் வரைஞ்சேன். அப்போ வரைஞ்சிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான், அந்த 3D பெயிண்ட்லாம் இப்போ டெக்ஸ்டர் ஒயிட்னு ஒன்று இருக்குது, அந்த கொஞ்சம் கேன்வஸ்லேருந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொஞ்சம் எம்போஸ் மாதிரி காட்டலாம் இல்லை. அப்போ அதில் நிறைய இப்போ என்ன, இப்போ நிறைய பேர் வந்து சும்மா ஃப்ளாட்டாக இருக்கிற பெயிண்டிங் விரும்ப மாட்டாங்க. சில வந்து பெயிண்டிங்னாலே இப்போ எல்லாருமே சொல்கிறது என்ன, ரொம்ப பேர் விரும்புகிறாங்க அந்த பெயிண்டிங்கை பற்றி நாலேஜ் இல்லாமல் சொல்கிறவங்க என்னென்னா, அதை ப்ரஷ் ஸ்ட்ரோக் இருக்கணும், கலர்லாம் ஸ்ப்ளாஷ் பண்ணியிருக்கணும், மற்றது கலர்லாம் அப்பி அப்பி இருக்கணும், ஏதாவது கொஞ்சம் எம்போஸாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. இப்போ நீங்கள் இல்லாட்டியும் நீங்கள் ஃப்ளட்டாக வரைஞ்சிங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃப் மாதிரி தான் இருக்கும் இல்லையா, அப்போ ஒன்றும் ஃபீலிங் இருக்காது. இப்போ இது தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கரடு முரடெல்லாம் இருக்கும். அப்போ இவரை நான் வந்து அதெல்லாம் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பிளான் பண்ணி, ஓகே பின்னாடி தலதா மாளிகை வைப்போன்ட்டு இந்த பக்கம் எலிஃபெண்ட்டை வைப்போமான்னு யூஸ் பண்ணிட்டு அதை விட்டுட்டு அது வேணாம்னு சொல்லிட்டு. அப்போ இந்த தலதா மாளிகையும் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அந்த கிளே யூஸ் பண்ண லைன்லாம் தெரியும், இது அந்த இது டெக்ஸ்டர் ஒயிட் யூஸ் பண்ண அந்த லைன்ஸ் எல்லாம் தெரியும், எம்போஸாக தெரியும். ஆமாம், அது அந்த இலைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாம் தெரியும். அப்போ அதை ட்ரா பண்ணிட்டு அது பிறகு அந்த கலர் ஸ்கீமை கொண்டாந்துட்டு அப்படியே ட்ரா பண்ணியாச்சு. சரி, இப்போது நிறைய ஓவியத்தை நாங்கள் பார்த்துட்டோம். ஆமாம், குறிப்பாக இப்போது இருக்கிற மக்கள் எதை நோக்கி பயணிக்கிறாங்க, இவ்வாறான ஓவியம் தங்களுக்கு வேணும், இதுதான் அவங்கள போய் சென்றடையுது, இதுதான் இந்த ஓவியம், இந்த ஓவியத்தினுடைய வகை தான் அவர்களை ஈர்க்குது அப்படின்னு சொல்லி. ஆமாம், நீங்கள் நினைக்கிற ஓவியத்தினுடைய வகைகள் என்ன அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. இப்போ நீங்கள் சாதாரண எக்ஸிபிஷனில் வச்சு ஒரு பெயிண்டிங் கிட்ட 3-4 வருஷம் வச்ச ஒரு பெயிண்டிங் எனக்கு, அது பிறகு 2 எக்ஸிபிஷன் வைப்பேன், அதுக்கப்புறம் 3-4 அதை ஃபுல்லாக அழிச்சிட்டு வேறு பெயிண்டிங் செஞ்சுருவேன். அப்போ அப்படி 2-3 வகையான பெயிண்டிங்லாம் இருக்குது, அந்த பெயிண்டிங் 3 வருஷம் பிறகு கூட போகும்.
அப்போ அது இந்த தடவை நினைச்சு எனக்கு அந்த மாதிரி. அப்போ அழகான பெயிண்டிங் எனக்கு அழிக்க கூட மனசு இருக்காது, அவ்வளோ கஷ்டப்பட்ட ட்ராயிங்காக இருக்கும். அப்போ ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. இப்போ யாருமே இப்போ 3 வருஷம் வச்சு யாருமே வாங்கினவங்க ஒருத்தர் வந்து வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு தனி டேஸ்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான டேஸ்ட் உள்ளவங்க இருக்காங்க, வித்தியாசமாக தான் கேட்பாங்க. சிலவங்க டிஜிட்டல் பெயிண்டிங்காகவும் கேட்பாங்க. சரி, இந்த பெண்ணை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறோம். நீங்கள் அழகாக வரைஞ்சிருக்கிறீங்க, மலை தொழிலில் நலையிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓ, அது பெண் இல்லாது பெண்மணி. பெண்மணி என்னுடைய வைஃப் அவங்க. வைஃப் தான் வரைஞ்சிருக்கியா? அது என்னென்னா, இது எப்படி வரைஞ்ச சொன்னால், அந்த டைமில் நான் கிட்டத்தட்ட ஒரு 85-90 இருக்கும்னு நினைக்கிறேன். 85 இல்லை 90 இருக்கும்னு நினைக்கிறேன். 1985-90 அந்த மாதிரி. 98 வெட்டிங் போகிறது, 98 போகிறது, 2000 மாதிரி. நான் ஒரு ஃபோட்டோகிராஃபி லைனில் வேணும் ஃபோட்டோகிராஃபி படித்தேன். அப்போ என்ன என்ன செய்வாங்க, குரூப் அந்த படிக்கிற குரூப் இருக்காங்களே, அவங்க கூட்டி கொண்டு போய்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோலாம் எடுக்க சொல்லுவாங்க. அப்போ அங்கங்கெல்லாம் இப்போ எடுக்கிறது எனக்கு ஆர்ட் நாலேஜ் இருக்கிறனால நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும், லைட்டிங்லாம் பார்த்து எடுப்பணும். அப்படி எடுக்கும்போது ஒரு நாள் வீட்டில் அப்படி இருக்கும்போது அந்த அந்த பீரியடில் வெளியே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ இவங்க மழை பெஞ்சிக்கிறது வெளியே போய் கொஞ்சம் டான்ஸ் ஆடலை, பட் தெரியாது இந்த மாதிரி போஸ்லாம் கொடுத்து ஆடி இருந்தாங்க. பட் எதேச்சியாக தான், படத்துக்குன்னு இல்லை. அப்போ நான் பார்த்துட்டு ஓகே இது நல்லா இருக்கும், ஃபோட்டோ எடுத்தாண்டு ஃபோட்டோ எடுத்தாச்சுது, அழகாக வந்துச்சு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வச்சு வரைஞ்சது தான் இந்த ஸ்கெட்ச், பென்சில் ஸ்கெட்ச் டோட்டலி. அடுத்து தான் நாங்கள் ஒரு படத்தை உங்களுக்காக காட்ட போகிறோம். அதே நேரத்தில் கல்கத்தாவில் நடந்த நிகழ்வு அப்படின்னு நினைக்கிறேன், மிக சிறந்த ஒரு நிகழ்வு. இலங்கையிலிருந்து நீங்களும் இன்னொரு ஓவியர் தான் கலந்து கொண்டீங்க, அந்த விவரத்தையும் கொஞ்சம் பகிர்ந்து. ஓ எஸ், கண்டிப்பாக. இப்போ வலிமையாக கிளாஸஸ் எடுக்கும்போது எடுத்துக்கொண்டிருப்போம், அப்படியே கிளாஸில் எடுத்துக்கொண்டிருக்கும்போது அந்த அந்த ஒரு மாணவர், என்னுடைய மாணவர், அவர் பேசிக்லேருந்து படித்தார் என்னோட. அப்போ இந்த இது வந்து கல்கத்தா நடந்த எக்ஸிபிஷன் எடுத்த படங்கள் தான். அப்போ அவர் படித்து கொண்டிருக்கும்போது அவங்களோட பெரியம்மா, அவங்க வந்து சாந்தி நிகேதன், கல்கத்தா வந்து சாந்தி நிகேதன் ரொம்ப முக்கியமான இடம். என்னென்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை மாணவர்கள் எல்லா ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், மியூசிக், டான்ஸ், ஓவியம் எல்லாம் கற்றுக்கொள்ளது இங்கே வர்றவங்க எல்லாருமே. அப்போ அந்த இடத்துல போயிட்டு அவங்க வந்து அங்கே ஆர்ட் டீச்சராக இருக்காங்க, இவங்க பெரியம்மா. இப்போ அவங்க இவட படம்லாம் பார்த்துட்டு இவ்வளோ அழகாக செய்கிறானே, அப்புறம் நீ ஒரு எக்ஸிபிஷன் வைக்கலாம்னுட்டு பிளான் பண்ணி அப்போ அங்கே கூப்பிட்டுருந்தாங்க எங்களைய, என்னையும் அவரையும். அப்போ அங்கே போய் நாங்கள் வந்து எக்ஸிபிஷன் தான் இப்போ நான் காட்டின படங்கள்லாம். அப்போ அதில் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ இங்கே இலங்கையிலேருந்து மாணவர்களாக போய் செஞ்சுருக்காங்க, போய் படிக்கிறவங்க எக்ஸிபிஷன் வச்சுருப்பாங்க. ஓவியர்களாக இருந்து ஸ்ரீலங்காலேருந்து போன முதல் ரெண்டு நபர்கள் நாங்கள் ரெண்டு பேர் தான். நானும் அதனால உங்களுடைய அந்த ஓவிய திறமைக்கான உங்களுடைய அந்த கலைக்காக வந்து கலைச்சுடர் விருது உங்களுக்கு கிடைச்சிச்சு இல்லையா? ஆமாம், எஸ், அது ஒரு மிக முக்கியமான தருணம் உங்களுடைய வாழ்க்கையில். ஆமாம், அந்த தருணத்தையும் நீங்கள் பகிர்ந்து. அது என்னென்னு சொன்னால், இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 80s நான் நியூஸ் பேப்பர்ஸ்க்கெலாம் படவேன். நான் தினபதி சிந்தாமணின்னு அப்போ இருந்துச்சு தவச குரூப்பில், அதில் வந்து நான் வந்து ஒரு ஓவியராக இருந்து ஃப்ரீலான்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அதில் என்ன கார்ட்டூன்ஸ், பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸ், மற்றது கதைகளுக்கு வர சித்திரங்கள், சிறுவர் மலர், சிறுவர் கதைக்கு வர்றதுகள் அப்படியே ட்ரா பண்ணி கொண்டே வந்து அப்படியே அந்த அப்படியே ஒவ்வொரு சித்திர கதைகள் அப்படியே வந்து 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 கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் என்னுடைய. அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு புத்தக கவர் இருக்கு இல்லையா, அட்டை, அதெல்லாம் கிராஃபிக்ஸில் செஞ்சு கொடுக்குறது எல்லாமே, மேகசின்ஸ், பிரிண்ட்டுக்கு போகிற புக்ஸுகள், சிறுகதைகள், நாவல்கள் அப்படியெல்லாம் இருக்குது நிறையா. அதே மாதிரி எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு நான் நிறைய புக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்கேன். எல்லாமே என்னுடைய டிஜிட்டல் ஆர்ட் தான் எல்லாமே. அது வந்து சிறுவர், இப்போ ஸ்கூலில் படிக்கிற சைவநெறி புக்ஸ் எல்லாம் இருக்குது எஜுகேஷன் மினிஸ்ட்ரி செய்யுது. அந்த மாதிரி நிறைய நான் செஞ்சுருக்கேன். அது வந்து இந்து மினிஸ்ட்ரி மூலமாக செஞ்சுருந்தது. அப்போ 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 இந்து அப்போ என்ன செஞ்சாங்க, தேர்ட் ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க, அப்படி இப்படி அவார்டு கொடுக்க போகிறோம், ஒன்லி ஃபோ தமிழ் பேசும் கலைஞர்கள், இத்தனை வருஷம் வெயில் செஞ்சு இவ்வளோ தரம் சர்வீஸ் பண்ணவங்க, உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் அனுப்புங்க, நீங்கள் இத்தனை வருஷம் என்ன பண்ணிக்கிங்க அனுப்புங்கன்ட்டு. அப்போ நல்ல வழியாக வந்து 80s செஞ்ச ஒர்க் எல்லாம் பேப்பர் கட்டிங் எல்லாம் வச்சுருந்தேன், என்னைய பற்றி டீட்டெயிலெலாம் வச்சுருந்தேன், எல்லாம் சப்மிட் பண்ண ஓகேன்ட்டாங்க. அப்புறம் ஓகே பண்ணிட்டு மிஸ்டர் உமாமகேஸ்வரன் அவர் தான் இந்த அரேஞ்ச் பண்ணார், இந்து மினிஸ்டர் கல்ச்சாமா. அப்போ அவர் அரேஞ்ச் பண்ணி ஒரு பெரிய விழாவை எடுத்தாங்க நெலும் புக்குனத்தில், அந்த அங்கே தான் எடுத்தாங்க. அதில் வந்து இளைஞர்கள் அத்தனை ரேடியோ, டிவி, பேப்பர் எல்லாம் அதில் கிடைச்சது எனக்கு அந்த அந்த கலைச்சாரவர். அது நேரத்தில் அதுக்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, அப்படியே நாங்கள் இன்னும் ஒரு சில நீங்கள் வரைந்த ஓவியங்களை காட்சிப்படுத்துகிறோம். ஓகே, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது ஒரு அழகான ஒரு பெண்மணியை வரைஞ்சிருக்கிறீங்க, வித்தியாசமாக இருக்குது இந்த படம், என்ன காரணம்? பாப்பம் என்ன, சரி, ஒரு ஓகே ரெட் கலர், எஸ் ஓகே. இது வந்து நான் வரைஞ்ச படம் இல்லை, இது வந்து என்னோட ஸ்டூடெண்ட், இந்த எக்ஸிபிஷன் செஞ்ச ஸ்டூடெண்ட் தான். இதில் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த 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 ஸ்டூடெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா, இப்போ என்னுடைய ஸ்ரீலங்கா முதல் வந்திருப்பாங்க, எனக்கு கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு முதல்ல தான் இப்போ அந்த தொடர்பு வந்தது.
இவங்க வந்து நார்த் இந்தியன். அப்போ இவங்க என்னன்னு சொன்னால் அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ ஓகே, அப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணனே அந்த அந்த ஸ்டூடெண்ட் வர்ற பெயிண்டிங் வந்து அவன் பேர் வந்து ஈஷா, ஈஷா நார்த் இந்தியன். அப்போ அவங்க வந்து என்னென்னா ஃபஸ்ட்டாக கொடுத்த பெயிண்டிங்கே இது தான் கொடுத்தனும். அவ்வளோ டீட்டெயில் அவ்வளோ நீட்டாக வரைஞ்சிட்டா எந்த பென்சில் ஸ்கெட்சோ பேப்பரில் ப்ராக்டிஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ வளமே கேன்வஸ் பெயிண்டிங் செய்யும்போது சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பரில் ட்ராயிங் புக்கில் வரைஞ்சி கொடுப்போம், அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கேன்வஸுக்கு வரும். இவங்களுக்கு டிரெக்டாக கொடுத்துட்டேன், எனக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அவங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, டிரெக்டாகவே கொடுத்தாச்சு, நல்லா செஞ்சிட்டாங்க. அப்புறம் பார்த்துட்டு சொன்னேன் அவங்க பேரண்ட்ஸை சொன்னேன் இப்படி இவங்க நல்லா செய்கிறாங்க, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க அப்படின்ட்டு. ரைட், ஓகேன்னா அப்போ பட படம்னு ரெண்டு மூணு பெயிண்டிங்லாம் செஞ்சுருந்தாங்க, ஒரு ஆறு ஏழு பெயிண்டிங் நம்ம செஞ்சுருந்தாங்க, எல்லாமே பெஸ்ட். நல்லா இருந்துச்சு. ஆமாம், இது பற்றி இது வந்து ஒரு லேடி, இவங்க வந்து ஒரு போராஸ் சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்களும் இப்படி தான், அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பெயிண்டிங் பெயிண்டிங் செஞ்சுருக்காங்க, கிளாஸாக செஞ்சுருக்காங்க அவங்கள்ட்ட ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க என்னென்னா இப்போ எக்ஸிபிஷனுக்குன்னு இப்போ நம்ம எதுவுமே வந்து எக்ஸிபிஷனுக்கு நான் வரைகிறதே இல்லை, வரைஞ்சதே எக்ஸிபிஷன் அவ்வளோ வந்து. ஆமாம், அப்போ நான் வரைகிறத பெஸ்ட்டாக வரைஞ்சிருவோம், இப்போ கிளாஸில் கரெக்ஷன்லாம் பண்ணி கொடுத்துட்றோம், பெஸ்ட்டாக வரைஞ்சிருவாங்க. அப்படி வச்சது தான் இந்த பெயிண்டிங் அவங்களோட. சரி, இது வந்து என்னோடய சன் வரைஞ்சது. இப்போ அவர் என்னன்னு சொன்னால் அவ அவட முதல் எக்ஸிபிஷன் இது தான், அதுலேயும் வந்து அவட ஒரு அவட ஸ்டைல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவர் என்னென்ன ஒரு ஏ4 பேப்பர் எடுத்துட்டாருன்னா அவர் எப்படி தான் இப்போ கீழே படுத்துருவார், ஏ4 பேப்பர் எடுத்துருவார், இங்க் பெண்ணே எடுத்துருவார், ஒரு இப்போ இந்த ஸ்டூடியோ கொடுத்து அந்த ஸ்டூடியோ அப்படியே ஃபுல்லாக அந்த ஏ4க்குள்ளே கொண்டு வந்துருவார், என்னென்ன மைனியூட் இருக்கோ அவ்வளோத்தையும் வரைஞ்சிருவார். இப்போ எனக்கு பார்த்தோம்னா ஷாக்காக இருக்கும், நானே அப்படி வரைய மாட்டேன்னு, அவ்வளோ எனக்கு அவ்வளோனா சேர்ந்து போரிங் ஆயிரும். அவர் உட்காந்து மின்னக்கட்டு எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட், எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் தான் ட்ராயிங் எல்லாமே. சின்னதுலேருந்து என்னை பார்த்து பார்த்துட்டு நோட் பண்ணிட்டு தான் சொன்னோம், சரி ஓகே இப்படி ஒன்று செய்வோம்னு சொல்லி இது புதுசு மண்டல ஆட்டை ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்டில் கொண்டு வர்றது, அதுதான் அவரோட இது. அப்போ அப்படி செய்ய நல்லா வரவேற்பு எக்ஸிபிஷன் அவருக்கு இருக்குது. சரி, இது வந்து என்னுடைய இன்னொரு ஸ்டூடெண்ட் ஸ்வாதின்ட்டு, அவங்களும் கிட்டத்தட்ட 8-9 வயசு, நடிகர் விஜய் இல்லையா? ஓ எஸ், அவர் தான். அப்போ நடிகர் விஜய், அப்போ அவங்க வந்து அவங்க ஃபேனாக தான் இருக்கணும், நடிகர் வரையில் அது நான் இப்போ எப்படி சிவாஜியோ அந்த மாதிரி அவங்க ஃபேனாக இருக்கலாம். அவங்க வந்து கிட்டத்தட்ட 8-9 வயசுலேருந்து எனக்கு படிச்சுட்டே வராங்க. இப்போ பெரிய லேடி வாஷ் இதுக்கு போகிறாங்க, ஒர்க் போகிறாங்க பெரிய கேர்ள். அவங்க செஞ்சது தான் இந்த பெயிண்டிங், அப்போ அது எக்ஸிபிஷன் செஞ்சது. இது வந்து இன்னொரு நார்த் இந்தியன், அவங்க வந்து இது ஐகம்ஸில் சேர்ந்த அவங்கள டாக்டர். இவங்களுக்கும் படித்தான், இவங்களும் கிட்டத்தட்ட 3 வருஷம் ரெண்டு 3 வருஷம் படிச்சுட்டாங்க, நல்லா செய்யக்கூடிய பிள்ளை அது. அப்போ அதுவும் கேன்வஸ் பெயிண்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10-12 படங்கள் போட்டிருந்தாங்க எக்ஸிபிஷன். சரி சார், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆமாம் எஸ், இது நாங்கள் படத்தோட கான்செப்ட் என்ன கன்செப்ட்னு சொல்லலை. இப்போ யார் மனசுக்கு என்ன படத்தை பிடிக்குதோ அதுதான் பெயிண்ட் பண்ணிடுவாங்க. ஆமாம், இப்போ இவங்க கொண்டாடுற இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டாடுற படத்தை நான் வந்து நோ சொல்ல மாட்டேன், எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் ஓகே பரவாயில்ல செஞ்சு கொடுத்துடலாம். அப்போ இதெல்லாம் இவங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதெல்லாம் ப்ராக்டிஸாக செய்கிற படங்களை தான் இது கொண்டாந்து எக்ஸிபிஷன் வச்சுருந்தோம். சரி, ஆப்பிரிக்கன் ரேடியோ, இது வந்து ஒரு நார்த் இந்தியாவோட சம்மந்தப்பட்டது இல்லை? ஆமாம், இது ராஜஸ்தானி கல்ச்சரல். இது இது என்னென்னா இது நான் என்னுடைய பெயிண்டிங் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க தான், அவங்க வீட்டில் ராஜஸ்தானி ஒரு ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமை வந்து ஃபுல்லாக இந்தியன் தீம் பெயிண்டிங்காக வைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ எதாவது செஞ்சுத்தாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நான் என்ன செஞ்சேன், நெட்டில் போயிட்டு இந்த படம்லாம் இப்படி ஒரு பெயிண்டிங்கே இல்லை, இப்படி ஒரு பெயிண்டிங்கே இல்லை, இப்படி ஒரு டான்ஸர் படம், அப்படி ஒரு டான்ஸர் படம், மியூசிஷியன்லாம் தனித்தனி படங்கள்லாம் எடுத்து எல்லாம் ஃபோட்டோஷாப்பில் கம்பைன் பண்ணி இப்படி தான் பெயிண்டிங் வரப்போ காட்டிட்டேன், பிடிச்சிருந்துச்சு. அது அப்படியே கேன்சல் கேன்வஸ் வரைஞ்சது கிட்டத்தட்ட இப்படி 6-4 மாரி இருக்கும் பெயிண்டிங். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஓவியராக நிறைய படங்கள் வரைஞ்சிருக்க, நிறைய பேருக்கு இந்த ஓவியத்தை கற்று கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. ஓவியராக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவாலாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? சவால் என்று ஒன்றும் இல்லை. என்னென்னா எனக்கு இந்த பீஸ்ஃபுல்லாக சொல்லி பெயிண்டிங் செய்ய கிடைக்காது எப்போதுமே, நான் எப்போதுமே பீஸ்ஃபுல்லாக உட்காந்து பெயிண்டிங் செஞ்சதில்லை, நிறைய இன்டர்ப்ரெஷன்லாம் வரும். அதேமாதிரி திசை திருப்பாத ஓவியத்துக்கு மேலே ஓவியம் அழகாக வரைஞ்சி கொண்டு இருக்கும்போது இப்படி என் டிஸ்டர்ப் வரும்போது இல்லை, அப்படி திசை திருப்பாது எப்படியுமே, ஏன்னா அதிலே ஊரியாச்சுன்னு தான் சொல்லணும் வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. அப்போ என்ன தான் ப்ராப்ளம் வந்தாலும் சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் போய் ஒரு சின்ன ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருவேன். போர் அடிச்சிச்சுன்னு சொன்னால் நான் என்ன செய்யறது, ஒரு பெயிண்டிங் செஞ்சு கொண்டு இருக்கும்போது போர் அடிச்சிருந்தேன் சம்டைம் நெடுக்கலும் செய்யும்போது, அப்படி வரும்போது நான் டிஜிட்டல் டேப் எடுத்து உட்காந்துருவேன், உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங்ஸ் ஏதாவது செய்கிறது அந்த மாதிரி டைம் எனக்கு ஓகே. அப்படி சரி, இன்னும் ஒரு படம் ஒரு பண்ணின படம் இருக்குது, இது ஒரு வித்தியாசமான ஒரு பெயிண்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன சொன்னால் ஒரு மான்குட்டி இருக்குது. ஆ ரைட், ஓகே ஓகே எஸ் யா, இது வந்து என்னென்னு சொன்னால் நான் சொன்ன சிவாஜிக்கு அவர் கொடுத்த மெட்டல் எம்போசிங், இதுதான் இந்த மெட்டல் எம்போசிங். இப்போ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா ஃபேஸ் அந்த அந்த மான்குட்டியை யூஸ் பண்ணிங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்ட், இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஆர்ட் இது. இது வந்து அந்த மினியேச்சர் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. இதை என்ன செஞ்சிருக்கேன் நான் வந்து பின்னாடி, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் பின்னாடி ட்ரா பண்ணி பின்னாடியே எம்போஸ் பண்ணுறது, ரிவர்ஸில் தான் ட்ரா பண்ணணும், அப்போ தான் முன்னாடி பார்க்கும்போது ஆக்சுவல் பிக்சர் வரும்.
அப்போ எம்போஸ் பண்ணிவிட்டு அந்த இதுக்குன்னு வர ஒரு கலர் இருக்கு, ஒரே டோன் தான் வரும். அதில் ப்ரௌன் கோல்டு கொஞ்சம் பிளாக் கலர்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அதை வச்சு செஞ்சது தான் இந்த பெயிண்டிங். சரி, கஷ்டமானது இல்லை, ரிவர்ஸாக நாங்கள் சரியான கஷ்டம். ஆமாம், ஏன்னா படித்து கொடுத்த டீச்சர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா சில நேரங்கள் ரொம்ப ரெகுலராக செஞ்சு கொண்டிருக்கும் போது ஹார்ட் ப்ராப்ளம் கூட வரது சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த கை வலிக்கும், இந்த இடத்துல வலிக்கும், விரைவில் இருக்கிட்ட வலிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கலை அது. சரி, இது புலின்னு ஒரு படத்தை வரைஞ்சி வச்சுருக்கிறீங்க. ஆமாம், இதுலேயும் ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. என்ன ஸ்டோரி? இல்லையா சொல்கிறேன், இது என்ன ரொம்ப விருப்பமான அந்த டைகர் சீட்டா, சீட்டா அழகான பெரிய போர்ட்ரேட், அழகான போர்ட்ரேட். இதையும் இப்படி தான் நல்ல பென்சில் ஸ்கெட்சில் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்பிள் மாதிரி இருக்கும், பென்சிலே செஞ்சுருந்தேன். அப்போ இதை செஞ்சுட்டு இதை எக்ஸிபிஷன் வச்சாச்சு. ஒரு ரெண்டு மூணு தடவை வச்ச பிறகு அது ஒன்றுமே இல்லை, அப்படியே இருந்து அப்படியே இருந்துச்சு. வீட்டுக்கு கொண்டு வச்சாச்சு, அப்படியே இருக்குது, ஒரு மூணு நாலு வருஷம் அப்படியே இருக்குது. அப்போ எனக்கு என்னென்னு சொன்னால் டக்குன்னு அடுத்த எக்ஸிபிஷன் வரப்போது தோட்டம் வந்துச்சு, ரைட், இந்த டைகரை அப்படியே வந்து சீட்டாவை அப்படியே லயனாக மாற்றி கீழே ஒரு குட்டியையும் வச்சுருவோம்ட்டு. அது போட தான் அனுப்ப முடியலை. இது என்ன செஞ்சு இதே போர்டில் அப்படியே அது ஆண் சிங்கமாக்கிட்டு, இது வந்து பிளரிலாம் ஒன்றும் இல்லை, இதில் ஒரு ஆண் சிங்கமாக்கி ஒரு சின்ன குட்டியையும் வச்சுட்டு குட்டி அப்படி கத்தி கொண்டிருக்க மாதிரி, அம்மா வந்து அப்பா வந்து அப்படி முறைச்சி பார்த்து கொண்டிருக்க மாதிரி அப்படியே ஒரு சீன் வரைஞ்சி போட்டுட்டு அந்த எக்ஸ்பிரஷன் அது போயிடுச்சு. சரி, ஓகே. நிறைய ஓவியங்களை பற்றி நாங்கள் கதைச்சிருந்தோம். அதே நேரத்தில் நிறைய ஓவியம் கற்றுக்கொள்கின்ற மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். விருப்பமுள்ள நிறைய நபர்களும் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய ஒரு அறிவுரை என்னவாக இருக்கும்? பெருசாக ஒன்றுமே இல்லை, ப்ராக்டிஸ் மாத்திரம்தான். எவ்வளோ எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி, நான் படிக்கலை, ஆர்ட் படிக்கவே இல்லை. ஒரு ஒரு கிளாஸ் போயிருந்தோம், கேன்வஸ் பெயிண்டிங் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக 1998 போயிருந்தேன். அந்த அந்த டைமில் வந்து இப்போ ஆயில் கெமிக்கல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் பெயிண்ட் செய்யணும். அப்போ அதை என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் போயிருந்தேன். அப்போ இப்போ நான் படிக்காமலே இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன்னு சொன்னேன். அப்போ அது படித்தா இன்னும் எவ்வளோ தான் வரல. இப்போ பிள்ளைகளுக்கு வந்து எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, யூடியூபோ இல்லாட்டி பின்ட்ரெஸ்ட்டோ எங்கே போனாலும். அவன் இப்போ நான் ட்ரோவிங் செஞ்ச காலத்தில் ஒன்றுமே இல்லை, பேப்பரை வந்து கட் பண்ணி தான் நான் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி. இப்போ பிள்ளைகளுக்கு அப்படி எவ்வளோ இருக்குது ஃபெசிலிட்டிஸ், அதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வந்தாங்கன்னா. உண்மையாகவே சந்தோஷம் நாங்கள் உங்களை நேர்காணல் செய்வதில். எனவே தொடர்ச்சியாக உங்களுடைய பணிகள் சிறக்க வேண்டும், நிறைய ஓவியங்கள் வரைய வேண்டும் என்று சொல்லி சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை வாங்கி உங்களுக்கும் ஸ்தாபனத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நன்றி, நன்றி.